அனைவருக்கும் வணக்கம். இயல் நான்கில் நாம் சென்ற காணொளியில் இதில் வெற்றி பெற சுரதா எழுதிய கவிதையை பார்த்தோம். சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். பாரதாசன் மீது கொண்ட பற்றுதலால சுப்புரத்தின தாசன் என்று மாற்றினார். அதன் காரணமாக சுரதா என்னும் பெயரில் எழுதினார். மரபு கவிதைகளை எழுதக்கூடியவர். இதில் வெற்றி பெற என்கின்ற கவிதையானது சுரதாவுடைய துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்கின்றார். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்தவர். இவர் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது, பாரதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். நுழையும் முன் அப்படின்றத பாருங்க, உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை என்பது என்ன, கவிதை என்பது எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்றாங்க. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது கவிதை. அந்த சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ முதல் கவிதை பாருங்க, வேறு வேறு. இது மனப்பாட பகுதி நம்ம பார்த்தோம். எது எது வேறு வேறு அப்படின்னு சொன்னாங்க, வானம் வேறானது, அந்த வான்வெளியில் சுற்றி வரும் நிலவும் சூரியனும் மேகமும் வேறு அப்படின்னு. இரண்டாவது, மிக தூளாய் இருக்கின்ற மண் வேறு, அந்த மண்ணோடு கலந்திருக்கின்ற மணல் வேறு. அதுக்கு அடுத்தது மூன்றாவது, வானிலை தோன்றுகின்ற பனியும் உருவாகின்ற பனியும் மழையும் வேறு வேறானது. நான்காவது, விபத்தினால் ஏற்படும் புண், அந்த காயம் வேறு, தன் நாட்டிற்காக போரிட்டு விழுப்புண் படுவது என்பது வேறு. ஐந்தாவதாக, நற்செயல்களால் உண்டாகும் புகழ் என்பது வேறு, வாழ்வதற்கு தேவையான பொருள் முதலிய செல்வாக்கு வேறு. ஆறாவது, புறவுலகை பார்ப்பதற்குரிய கண் வேறு, அகத்தை அலந்தறிய உதவும் கண் வேறு, கல்வி கண் வேறு. அடுத்தது, எல்லாம் வேறு வேறு. உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் அது வேறு வேறானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும். என்ன சொல்றோம், நெல்ல உடைச்சு அரிசி எடுக்கிறோம், அந்த அரிசியை நீர் விட்டு நம்ம சாப்பிட்றது செஞ்சோம்னா அதனது அதை சோறு அப்படின்னு சொல்றோம். பூவுக்கு முன் உள்ள பருவத்தை நம்ம என்ன சொல்றோம், அரும்பு அப்படின்னு சொல்றோம். அதுவே அந்த அரும்பு இதழ் விரித்தா பூ அப்படின்னு சொல்றோம். அது போல சொற்களை எழுதும் போதும் எதுகை, மோனை, தொடைகளை சேர்க்காமல் அளவடி, சிந்தடி போன்ற அடிகளை அறிஞ்சிடாமல் எழுதிட்டதான் வசனம். அப்படின்னா என்னன்னா, எதுகை மோனை எதுவும் இல்லாம அடி அளவினே எதையும் நம்ம கணக்கிடாமல் சொற்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற வரி வடிவம் தான் வசனம் அப்படின்னாங்க. இந்த எதுகை மோனை இதெல்லாம் மனதுல வச்சுட்டு அடியளவை கணக்கிட்டு யாப்பிலக்கண விதிக்குள்ள சொற்களை சேர்ப்பதுதான் கவிதை என்கிறார் சுரதா. இரண்டு பாடல்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும், அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும், இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும், தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும், அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும், தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுத தொடங்க வேண்டும். இப்பாருங்க, பழுத்திருந்தால் சாறு வரும், பழுத்திருந்தால் சாறு வரும், பழுத்திருந்தால் சாறு வரும். பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா
அதுல இருந்து நம்மளால அந்த சாரை நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியும். அதுல சாறு வரும், தண்ணீர் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். என்ன ஆச்சு அப்படின் போது, வயல் அந்த வயல்வெளியில தண்ணிலாம் நல்லா பாய்ச்சி வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா நல்ல பேர் அப்படியே குழ குழன்னு இருக்கும். அப்ப அந்த ஏர்களெல்லாம் வச்சு நல்லா நம்மளால என்ன செய்யும், உழ முடியும். அதான் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். அது போல ஒருத்தவங்க நல்லா என்னது ஆழ்ந்து படிப்பதனால அந்த சொற்கள் எல்லாம் நம்மளுடைய நெஞ்சில் என்ன செய்யணும், பதிந்திருக்கும். அப்ப அவங்களோட கவிதை எழுத முடியும் அப்படின்றது தான். இப்போ இங்க எப்படி கவிதை எழுதுவது அப்படின்னு சொல்றாங்க பாரு, என்னென்ன நமக்கு பயன்படும் அப்படின்னு. அதே போல் இங்கே எழுத்திருந்தால் ஒண்ணு எதை சொல்றாங்க, எழுத்து எழுத்து எழுத்திருந்தால் அசைகள் வரும். எழுத்திருந்தால் என்ன வரும், அசைகள் வரும். இரண்டாவது அசை. எழுத்திருந்தால் அசைகள் வரும். இப்ப அசைனா என்னது அப்படின்னும் போது, எழுத்து ஒன்றும் பலவும் சேர்ந்து அசைத்து இசைத்து சீர்க்கு உறுப்பாய் அமையும். அததான் நான் சொன்னது அசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசை வந்து நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும். அடுத்தது இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். சீர் ஒரு சீரோடு மற்றொரு சீர் சேரும் சேர்க்கை தான் என்னது, தலை எனப்படும். நின்ற சீரனுடைய ஈற்றசை வரும், சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமல் இயைந்து நிற்கும் சேர்க்கை தான் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலை வந்து நேர் ஒன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என்று ஏழு வகை, ஏழு தலைகள், ஏழு தலைகளும் ஒன்று வரும். அதே போல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும், இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். என்ன சொல்றாங்க, அடுத்தது எழுத்து அசை சொன்னாங்க, சீர் சொன்னாங்க, நான்காவதாக என்னது, தலை. தலை தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். பல தலைகள் சேர்ந்தால் என்ன வரும், அடிகளானது தோன்றும். அடி அடிகளானது தோன்றும். அடுத்தது அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். ஆறாவது என்ன சொல்றாங்க, தொடை. அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். முதலடியும் இரண்டாடியும் ஓசை நயத்தோடு இயையை தொடுப்பது தான் அது தொடை. அந்த தொடைகள் வந்து மோனை தொடை, எதிரை தொடை, தென் தொடை, அந்தாதி தொடை என பலவாகும். இந்த தொடைகள்லாம் சிலவற்றை பாக்கல் பெற்றிருந்தால அவை சிறப்பானவை அப்படின்னு சொல்றாங்க. அடியின் கீழே அடி இருந்தால் தொடை வரும். தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும்.
என்ன சொல்றாங்க, தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும், பல தொடைகள் எல்லாம் பயின்று வர வெண்பா முதலான பாக்கள் எல்லாம் என்னது இடம் பெறும். அடுத்தது என்னது, பா ஏழாவது பா, ஓகேவா. இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுத தொடங்க வேண்டும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் ஒன்னால் மரபு கவிதையானது எழுத முடியும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே கவிதையை எழுத வேண்டும், எழுத நம்மளா தொடங்கணும். எழுத்து, சி, அசை, தலை, அடி, தொடை, பா, இந்த முதலியவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். பழுத்திருந்தால் சாறு வரும், பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். பழுத்திருந்தால் காய் நல்லா பழுத்திருந்துச்சுனாதான் என்னது அதுல இருந்து சாறானது வரும், வயல்ல தண்ணீர் பாய்ச்சினால்தான் ஏரானதே உழ முடியும். அது போல இங்கே எழுத்திருந்தால்தான் அசைகள் வரும். எழுத்து எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்தால் அசைகள் தோன்றும். இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும், இரண்டு சீர்கள் இடைவெளியில ஏழு தலைகளானது வரும். தலைகள் சென்று அழைத்திருந்தால் அடிகள் வரும், பல தலைகள்லாம் சேர்ந்தால் அடிகளானது தோன்றும். அந்த அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். பல அடிகள்லாம் சேர்ந்து வருகிற போது எதுகை மோனை முதலான தொடைகள் எல்லாம் பயின்று வரும். தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். இந்த மாதிரி பல தொடைகள் எல்லாம் பயின்று வர வெண்பா முதலான பாக்கள் எல்லாம் இடம்பெறும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். இவ்வாறு எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைப்பா முதலவற்றை அறிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும், ஏமாந்தால் தலை தட்டும், வெள்ளை பாட்டின் இறுதி சீர் காசு தரும், செடியில் பூத்த பூ மீது வண்டுகள் வந்து தங்கும், நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும், சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். நம்ம எப்படி எழுதணும், எல்லாருக்கும் புரியற மாதிரி எழுதி எப்படி எழுதணும் சொல்றாங்க பாருங்க. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், தே மாவும் புளி மாவும் தேன் போன்ற சுவையுடைய மாம்பழமும், புளிப்பு சுவையுடைய மாம்பழமும் மாம்பழமும் மாமரத்துல காய்க்கும். சில மரத்துல நல்ல தேன் மாதிரி இருக்கும், சில மரத்துல இருக்கிற பழம் வந்து எப்படி புளிப்பு சுவையுடைய இதாக இருக்கும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், தேன் போன்ற சுவையுடைய மாம்பழமும் புளிப்பு சுவையுடைய மாம்பழமும் மாமரத்துல காய்க்கும். அடுத்தது சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். அது போல சீர்களிலும் இப்போ நேர் நேர் நீங்க படிச்சிருப்பீங்க, நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா, அழகிட்டு வாய்ப்பாடு எழுதும் போது படிச்சிருப்பீங்க நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா, இதுல ஞாபகத்துல வருதா? அதான் சொல்றாங்க, நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா மற்றும் நேர் நேர் நேர், இது வந்து தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய் போன்று சீர்களிலும் காய்கள் வரும். இந்த மாதிரி சீர்களிலும் என்னது காய்களானது வரும். நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா, அப்போ நேர் 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 நூறு நேரம் சேர்த்தா அது தேமாங்காய்,
அதுவே நிறை நேர் நேர் நிறை சேர்த்தீங்கன்னா அது கனி கனி புரியுதுங்களா. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். அது போல நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா. நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் போன்று சீர்களிலும் காய்களானது வரும். அடுத்தது, ஏமாந்தால் தலை தட்டும். வெள்ளைப்பாட்டின் இறுதி சீரும் காசு தரும். ஏமாந்தால் தலை தட்டும், வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் காசு தரும். நம்ம கவனக்குறைவாக எழுதிவிட்டால் முறையாக வரவேண்டிய தலைகள் எல்லாம் தட்டும், தலைகள் தட்டும். தவறாக வரும். இப்போ வெண்பவனுடைய இறுதி சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகள் ஒன்றினை கொண்டு முடியும். வெண்பவனுடைய இறுதி சீர் எது வரும்? நாள் மலர் காசு பிறப்பு. ஏமாந்தால் தலை தட்டும், வெள்ளை பாட்டின் இறுதி சீர் காசு தரும். நம்ம சற்று கவனக்குறைவாக எழுதி விட்டுட்டோம்னா முறையாக வரவேண்டிய தலைகள் என்னது? தட்டும், தவறாக வரும். அதே வெண்பவனுடைய இறுதி சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகள் ஒன்றினை கொண்டே முடியும். அடுத்தது, செடியில் பூத்த பூ மீது வண்டுகள் வந்து தங்கும். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். இந்த செடியில பூக்கின்ற பூ இருக்குல்ல தேனு, அத உன்ன யாரு வருவாங்க? வண்டுகள். அந்த வண்டுகள் வந்து தங்கும். அந்த மாதிரி சிறந்த புலமை கொண்ட புலவர்களின் பாடல்கள்ல புகழானது தங்கும், கீர்த்தி தங்கும், புகழ் தங்கும். செடியில் பூத்த பூ மீது வண்டுகள் வந்து தங்கும். செடியில் பூத்த பூ மீது பூ இருந்ததுன்னா அது என்ன செய்யும்? வண்டுகள் வானது அந்த தேனை உறிஞ்சுவதற்காக வரும். அது மாதிரி செடியில் பூத்த பூ மீது வண்டுகள் வந்து தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். சிறந்த புலமை கொண்ட புலவர்களின் பாடல்கள்ல புகழானது தங்கும். சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். சாமானிய மக்கள், ஓரளவுக்கு படிக்க தெரிந்த சாதாரண மக்களுக்கு புரியும்படி தமிழில் கவிதைகளை இந்த நாளில் என்ன செய்யணும்? இயற்ற வேண்டும். இந்த இந்த நாள்ல கவிதையானது இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். தேன் போன்ற சுவையுடைய மாம்பழமும் புளிப்பு சுவையுடைய மாம்பழமும் மாமரத்துல காய்க்கும். அதே மாதிரி இந்த தேமாங்காய் தேமா புளிமா தேமாங்காய் புளிமாங்காய் போன்று சீர்களிலும் காய்க்களானது வரும். ஏமாந்தால் தலை தட்டும், வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் காசு தரும். நம்ம கவனக்குறைவாக எழுதிட்ட முறையாக வர வேண்டிய தலைகள் தவறாக வரும். வெண்பாவனுடைய இறுதி சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாடுகளை ஒன்றினை கொண்டு முடியும். பூ மீது வண்டு வந்து தங்கும். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். இந்த செடியில பூக்கும் பூல உள்ள தேனை உன்ன வண்டுகள் என்ன செய்யுமா? வந்து தங்கும். சிறந்த புலமை கொண்ட புலவர்களின் பாடல்கள்ல புகழானது தங்கும். சாமானிய மக்களுக்கு விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். இந்த நாளில கவிதையானது எவ்வாறு எழுத வேண்டும் என்பது சொல்றாரு பாருங்க. ஓரளவு படிக்க தெரிந்த சாதாரண மக்களுக்கும் புரியும்படி தமிழ் கவிதைகளை இந்த நாளில் எழுத வேண்டும். அடுத்தது, எருவினிலே பயிர் விளையும். சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும். நுணுக்கத்தோடு எழுத்தொன்னி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும்.
மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழ் எங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும்? எருவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். எருவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். இப்போ இயற்கை உரத்தினால எது? இயற்கை உளம், கருவினிலே பயிர் விளையும். இயற்கை உளம்ன்றது மாட்டு சாணம், இந்த மாதிரி இந்த பயிர்கள் நன்றாக விளைவதை போல இயற்கையான உரங்கள் இட்டா பயிர்களானது நன்றாக விளையும். அது போல சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். நம்ம ஒன்ன பற்றி ஏன் எதற்கு அப்படின்னு சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுன்னு ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி வினாக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றை பற்றி ஏன் எதற்கு எப்படி என்று கேள்விகள் கேட்டால் அதை பற்றிய ஆராய்ச்சிகள் தொடங்கி முடிவுகள் மக்களுக்கு பயன் சேர்க்கும் வகையில இருக்கும். அந்தி இரவினிலே குளிர் விளையும், நுணுக்கத்தோட எழுத்தொன்னி முன்னோர் போல் கற்று வந்தால். இப்போ மாலை இரவு இந்த நேரங்கள்ல வெப்பமெல்லாம் தணிந்து என்ன செய்யும்? குளிர்ச்சி கொஞ்சம் குளிரா இருக்கும். நுணுக்கமாக மிக ஒவ்வொன்றையும் நம் முன்னோர்கள் போல கற்று வந்தால் அந்தி இரவினிலே குளிர் விளையும், நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால். இந்த மாலை இரவு நேரங்கள்லாம் நுணுக்கமாக மிக ஒவ்வொன்றையும் நம் முன்னோர் போல கற்று வந்தாங்க. அறம் பொருள் உள்ளத்தில் விளையும், அறம் பொருள் உள்ளத்தில் விளையும். கொடை குணமும் கருத்து பொருள்களும் நம்முடைய சிந்தனையில தோன்றும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும், மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கு சிறப்பெங்கே விளையக்கூடும்? இந்த சிறந்த அறிவு திறத்தால மக்களிடையே என்ன செய்யும்? புகழானது உண்டாகும். இது எல்லாவற்றையுமே பெரும்பாலும் அறியாமல் கவிதை எழுதுவோருக்கு புகழும் சிறப்பும் எவ்வாறு ஏற்படும்? இதையெல்லாம் தெரியாமல் எழுதுவோருக்கு புகழும் சிறப்பும் எவ்வாறு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும், இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும்? இந்த சிறந்த அறிவு திறத்தால மக்களிடையே புகழானது உண்டாகும். இந்த மேற்கண்டவற்றை எல்லாம் பெரும்பாலும் அறியாமல் கவிதை எழுதுவதற்கு புகழும் சிறப்பும் எவ்வாறு உண்டாகும்? ஏதோ எழுதணும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு என்னது, எங்கேருந்தே புகழ் எல்லாம் வரும், சிறப்பு எப்படி கிடைக்கும்? முறை, கவிதை எழுதுவதற்கு என்ன முறை எழுதணுமோ அந்த மாதிரியான முறையில் எழுதுனா அவர்கள் என்னது புகழ் பெற்று இருப்பாங்க. இப்ப இவர் சுரதா பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன சொல்றாங்க, ஓமை கவிஞர் என்றார். அந்த ஓமைகளை பயன்படுத்தி நல்லா கவிதை எழுதக்கூடியதுனால இவரை எல்லாரும் என்ன செய்யறாங்க, போற்றக்கூடிய அளவுல இவரே இருக்கின்றார். எருவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும், நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும், மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழ் எங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும்? இந்த இயற்கை உரத்தினால பயிர்கள் நன்றாக என்ன செய்யும்? விளையும். ஒன்றை பற்றி ஏன் எதற்கு எப்படி என்று நம்ம கேள்விகள் கேட்டாதான் அதை பற்றிய ஆராய்ச்சியானது நமக்கு வரும். நம்ம ஒரு நூலை படிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த நூலை நம்ம ஊங்கி அதை படிக்கணும். அந்த மாதிரி படிச்சாதான் நமக்குள்ள வினாக்கள் எழுப்புனாதான் ஆராய்ச்சி அறிவானது வரும். பகலும் இரவும் கூடுகின்ற நேரமாகிய அந்த இரவு நேரத்தில் பனி விழும்,
நுணுக்கமாக மிக ஒவ்வொன்றையும் நம் முன்னோர்கள் போல கற்று வந்தால் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும், கொடை குணமும் கருத்து பொருள்களும் நம்முடைய சிந்தனையில் தோன்றும், மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எய்துவோர்க்கு புகழ் எங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும்? ஒண்ணு விடாம நன்றாக ஒவ்வொன்றையும் நுணுங்கி ஆராய்ந்து கற்றனர் நம் முன்னோர்கள். அது போல நாமும் படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அறம் பொருள் இன்பம் எவை என புலப்படும் என்கிறார் சொல்றாரு. இந்த பல்வேறு நூல்களை கற்றதுனால நமக்கு என்னது புகழானது பெருகும். இந்த மேற்கூறிய கருத்துக்களை எல்லாம் அறியாமல் கவிதை எழுதுவதற்கு புகழோ சிறப்போ எப்படி ஏற்படும் என கேட்கிறார் யாரு? சுரதா. பாருங்க இதுல குருவினா, குருவினால வசனம் கவிதை வேறுபாடு தருக அப்படின்னு இருக்கு. வசனம் கவிதை வேறுபாடு தருக. வசனம்னா மக்கள் பேசும் எளிய சொற்களை கொண்டு எதுகை மோனை முதலியன சேர்க்காமல் அடியளவை அறியாமல் எழுதுவதே வசனம். கவிதைனா யாப்பிலக்கண உறுப்புகளான எழுத்து, சீர், அசை, தலை, அடி, தொடை போன்றவற்றை கொண்டு இயற்றுவதுதான் கவிதை. அடுத்தது நெடுவினால கவிதை எழுத அறிய வேண்டியவனாக சுரதா குருவன் பற்றி விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க வந்து நெடுவினா எழுதும் போது முன்னுரை போட்டு எழுதணும். முன்னுரை யாரு என்ன எழுதணும்? ஓமை கவிஞர் சுரதா துறைமுகம் என்ற தமது கவிதை தொகுப்பு நூலில் கவிதை எழுத அறிய வேண்டியவனவற்றை பட்டியலிடுகின்றார். அவற்றை பற்றி இங்க நாம காண்போம் என்றும் கவிதை வேறு உரைநடை வேறு. கவிதை வேற உரைநடை வேற. மக்கள் பேசும் எளிய சொற்களை கொண்டு எதுகை மோனை முதலிய சேர்க்காமல் அடியளவை அறியாமல் எழுதுவதே உரைநடை. யாப்பிலக்கண உறுப்புகளான எழுத்து, சீர், அசை, தலை, அடி, தொடை போன்றவற்றை கொண்டு இயற்றுவதுதான் என்னது கவிதை. கவிதை எழுத தொடங்க எழுத்துக்களால் ஆன அசையையும் இரண்டு சீர்களின் இடையில் வரும் தலைகளையும் தலைகள் பல சேர்ந்து அமையும் அடியையும் அடிகளில் பயின்று வரும் தொடைகளையும் நன்றாக தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். நம்ம எப்ப கவிதை எழுத தொடங்கணும் அப்படின்னு இப்ப எளிமையான கவிதைன்னா சாதாரண கல்வி அறிவுடைய மக்களுக்கும் புரியும் வண்ணம் தமிழ் கவிதைகளை எழுத வேணும். அப்படிப்பட்ட நல்ல புலவர்களின் பாடல்களானது புகழ் பெற்றிருக்கும். முடிவுரை: உரத்தினால் பயிர் விளைவதை போன்று சிறந்த கேள்வியே ஆய்வுக்கு வித்தாகும். நமது முன்னோர்கள் போல நுணுக்கமாக கற்றால் உள்ளத்தில் அறம் விளையும், சிறந்த அறிவினால் புகழ் விளையும் என்கிறார் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். உங்களுக்கு பலவுல் தெரியுங்க பாருங்க. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு இத்தொடர் தரும் முழுமையான பொருள். கவனி, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு இத்தொடர் தரும் முழுமையான பொருள். ஆள விண்ணும் வெண்மதியும் வேறு வேறு. ஆள என்ன கொடுத்துருக்காங்க? விண்வெளியும் செங்கதிரும் வேறு வேறு. ஈல வெண்மதியும் முகிலும் வேறு வேறு. ஈல விண் விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு. இதை நல்லா கவனிச்சு எழுதணும். விண்ணும் வெண்மதியும் வேறு வேறு, இது சரியா? விண்வெளியும் செங்கதிரும் வேறு வேறு, இது சரியா? வெண்மதியும் முகிலும் வேறு வேறு, இது சரியா? விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு, இதுல எது உங்களுக்கு சரியான விடை?
கடைசியாக இருக்கின்ற விண், விண்வெளியில் உள்ள வெண்மதி, செங்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறு. விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இதுதான்ப்பா சரியான விடை. விண், விண் நான்காவதாக ஈ இருக்கு பாரு, அதுதான் விண். விண்வெளியில் உள்ள வெண்மதி, செங்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறுன்னு தான் சொன்னாங்க. வானம் வேறானது, அந்த வான்வெளியில் சுற்றி வரும் நிலவு, சூரியனும் மேகமும் வேறு வேறானவை. இதுவரைக்கும் நம்ம சுரதா அவர்கள் எழுதிய இதில் வெற்றி பெற என்ற கவிதையில வசனம்னா என்ன, கவிதைனா என்ன, அந்த கவிதையை நாம் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கவிதை எழுதும்போது ஓரளவு படிக்க தெரிந்த சாதாரண மக்களுக்கும் புரியும்படி தமிழ் கவிதைகளில் இந்த நாளில் இயற்ற வேண்டும் என்பதையும், இந்த கவிதைகளை எழுதும் போது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா முதலியவற்றை அறிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும் என்பதை பற்றியும், மிக நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் நம் முன்னோர்கள் போல கற்று வந்தால், நம் முன்னோர்கள் எப்படி கற்று வந்தார்களோ அதே போல கற்று வந்தால் கொடை குணமும் கருத்து பொருள்களும் சிந்தையில் தோன்றும், சிறந்த அறிவு திறத்தால மக்களிடையே புகழானது உண்டாகும். மேற்கண்டவற்றை எல்லாம் பெரும்பாலும் அறியாமல் கவிதை எழுதுவதற்கு புகழும் சிறப்பும் எவ்வாறு ஏற்படும் என்கின்றார் சுரதா. நன்றி.